ஆசை வேற பேராசை வேற. ஆசைப்படுவது தவறே இல்லை, ஆனால் பேராசைப்படுவது தான் மிகவும் தவறான ஒரு காரியமாக இருக்கின்றது. நாம் கடந்து வந்த பாதையிலே இழந்ததை குறித்து ஆசைப்படலாம். திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்த நிலைமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை நமக்கு கொடுத்திருக்கின்ற தாலந்துகளை நாம் முழுவதுமாய் உபயோகித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறே அல்ல. அந்த ஆசையை ஆண்டவர் நமக்குள்ள விதைக்கின்றவராய் இருக்கின்றார். ஆனால் சில நேரங்களிலே இந்த ஆசை மற்றவர்களை பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் வாழ்வு முறையை பார்க்கும் பொழுது அது பேராசையாய் மாறிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை காண்கின்றோம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 10:12 வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அவங்க தற்பெருமை, நான் இப்படி இருந்தேன், நான் அது செய்கிறேன், நான் இதை பண்ணுறேன்னு பெருமையோடு கூட தங்களை தாங்களே அளந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை, அது பேராசை, ஒரு கிரீடினஸ் என்று சொல்லப்படும். யூ கேன் பி ஹங்க்ரி பட் யூ கேன் நாட் பி கிரீடி. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உணர்த்துகின்றார். ஒரு தாகத்தோடு ஒரு ஆசையோடு இருப்பது தவறு அல்ல, ஆனால் பேராசையோடு கூட இருப்பது, தன்னையே முன்வைத்து தன்னையே முன்வைத்து பேசக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். எபேசியர் 3:20 இன்று ஒரு வாக்குத்தத்தமாய் வருகின்றது. முன் குறித்த வசனம் ஒரு எச்சரிப்பாக வந்தாலும் இந்த வசனம் நம்மை தேற்றுகின்ற வசனமாய் வருகின்றது. 20 வசனத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வல்லமை பூரணப்படவும் அந்த வல்லமையின் நிமித்தமாக ஆண்டவருடைய கிருபையின்படி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதற்கும் அதாவது நினைக்கிறதற்கும் மேலாக ஆண்டவர் செய்கின்றவராய் இருக்கின்றார். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, அதுவும் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் பார்க்கும்போது, எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி அண்ட் மோர் தேன் என்று சொல்லி, வி வாண்ட் மோர் லார்ட் என்று சொல்வதிலே தவறு இல்லை, ஆனால் மோர் என்று சொல்லும்பொழுது எனக்கு வைத்ததை நிறைவேற்றக்கூடியவர் அவர் ஒருவர் தான். ஆண்டவரே, ஐ ஹேட் மோர் பட் ஐ லாஸ்ட். Today I want more, not to glorify myself, but to glorify you, Lord. என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு நாம் இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவர் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மேலாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். God morning.